நாளை டெல்லி செல்லக்கூடிய அண்ணாமலை அமித்ஷா, ஜே பி நட்டா, பி எல் சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து தமிழ்நாட்டின் அதிமுக கூட்டணி விவகாரம் குறித்து அறிக்கை வழங்கவுள்ளார். கூடுதல் தகவலுடன் நேரலையில் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இந்த அண்ணாமலையுடைய டெல்லி பயணம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இது உடனடியாக ஏதாவது தாக்கத்தை எதிர்பார்க்கலாமா, அல்லது தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? தேவ்பிரேன், குறிப்பாக நாளை காலை அண்ணாமலை டெல்லி செல்ல இருக்கிறார் என்ற தகவலானது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக கோவையில் தற்போது இருந்திருக்கக்கூடிய நிலையில் கோவையிலிருந்து டெல்லிக்கு செல்ல அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டெல்லியில் நாளை அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா, பி எல் சந்தோஷ் உள்ளிட்ட மூன்று முக்கிய நபர்களையும் சந்தித்து குறிப்பாக அதிமுக பாஜக அந்த கூட்டணி விலகல் குறித்தான அந்த முழுமையான அறிக்கையை வந்து தர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக தற்போது நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் குறித்து டெல்லி தலைமைக்கு அவ்வப்போது தகவல்கள் அளித்து வந்தாலும் கூட நேரடியான ஒரு விளக்கத்தை தற்போது டெல்லி தலைமை கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு சென்று நேரடியாக இந்த விவரங்களை தெரிவிக்க இருக்கிறார். ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுத்தளவிற்கு அதிமுக கூட்டணியை விரும்பவில்லை என்ற தகவல் என்பது ஏற்கனவே வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அதை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து வந்து அதிமுக கூட்டணியை விரும்பவில்லை என்ற அடிப்படையிலேயே டெல்லி தலைமைக்கு தகவல்களுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பாஜகவினுடைய தலைமையில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கூட்டணியை அமைக்கலாம் என்ற அடிப்படையில் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கையை டெல்லி தலைமைக்கு கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாளை வந்து குறிப்பாக ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே அந்த திட்டங்கள் வந்து நாளை நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பிறகு நாளை மதியத்திற்கு பிறகு இந்த சந்திப்பானது நடைபெறும் என்று தற்போது முதற்கட்டமாக கூறப்படுகிறது. இரண்டு நாட்களுக்கு டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த முக்கிய ஆலோசனையில் பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற பிறகு மூன்றாம் தேதி சென்னையில் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மாநில நிர்வாகிகளுடன் குறிப்பாக இந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறதாகவும் அதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. உயர்மட்ட குழு நிர்வாகிகள் மத்தியில் டெல்லியில் எடுக்கக்கூடிய அந்த முடிவை இங்கு கலந்து ஆலோசித்துட்டு பிறகு அதிமுக கூட்டணி என்பது அடிப்படையில் பாஜகவுக்கு இந்த ஆண்டு அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவையா அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன். வேல்முருகன், அண்ணாமலையுடைய டெல்லி பயணம் அப்படின்றது அந்த கட்சிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆனால் அதிமுகவில் நிறைய கருத்துக்கள், கருத்து முரண்கள் அப்படின்றது நிறைய வந்துட்டுருக்கு. அதிமுகவும் டெல்லி பாஜகவும் இப்போது தொடர்பில் இருக்காங்களா, இல்லை முற்றிலுமா தொடர்பு அப்படின்றது நின்றுடுச்சா? அதாவது தொடர்ச்சியாக பாஜகவினுடைய டெல்லி தலைமை அப்படிங்கிறது நேரடியாக குறிப்பாக இபிஎஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பலகட்ட முயற்சிகளை எடுத்ததாக ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டாலும் அது குறித்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் உறுதிப்படுத்தவில்லை. அதே வேளையில் குறிப்பாக தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த முக்கியமான கூட்டணி விலகலுக்கு பிரதான காரணங்களாக கூறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தது தான் தற்பொழுது பிரதான காரணமாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது முற்றிலும் இல்லாத சூழலில் டெல்லி தலைமை அப்படிங்கிறது பார்ப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பாக மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பலரை வந்து நியமித்து அந்த தொகுதி பணிகள் வந்து மேற்கொண்டு வந்தார்கள். அவர்களிடம் பல கருத்துக்களை டெல்லி தலைமை கேட்டிருப்பதாகவும் என்னென்ன சூழல்கள் நிலவுகிறது, அதிமுக கூட்டணி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியுமா, அல்லது தங்களுடைய தலைமையின் கீழே ஒரு கூட்டணி அமைத்தால் அது வந்து அதிக வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் இந்த தேர்தல் வந்து நிலைநிறுத்துமா அப்படிங்கிற பல கேள்விகளை தற்போது டெல்லி தலைமை ஆலோசித்து வருவதாக தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக டெல்லியை பொறுத்தளவுக்கு தற்போது அருகில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுடைய தேர்தலில் கவனம் செலுத்தி வருவதனால தற்பொழுதுக்கு இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டிய கால அவகாசம் இருப்பதாக டெல்லி தலைமை கருதுவதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக டெல்லி தலைமையிலிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் இங்கே வந்து தமிழகத்திற்கு அதாவது தமிழக பாஜகவிற்கு தெரிவிக்கல் என்று கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாளை பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு சென்ற பிறகு அங்கே 2 நாட்களுக்கு இந்த ஆலோசனை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு 3ஆம் தேதி பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கே சென்னையில் நடைபெறக்கூடிய மாநில நிர்வாகிகளின் கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுப்பார் அல்லது தெரிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேல்முருகன், இப்ப பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படின்னு பரவலாக பேசப்படுது. சட்டமன்ற தேர்தல் 2026 இருந்தாலும் இப்ப இருந்து ஒர்க்பண்ணாதான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்து ஒர்க்பண்ணா தான் ஓரளவுக்காவது அவங்களுடைய நினைக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை பெற முடியும். ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பாஜக தரப்பு அண்ணாமலை அறிவிச்சாங்க அப்படின்னா இனிமேல் கூட்டணிக்கு அப்படின்றது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி,
இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது இனிமேல் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிலைமை ஏற்படுத்தும். இது உண்மைதானா? இப்ப அதிமுக தலைமை அப்படின்றது அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா? தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி வலுப்படுத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளருக்கான வாய்ப்பு இருப்பதா என்ற ஒரு சூழலையும் உற்று நோக்கி வரார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட அதிகாரப்பூர்வமாக அது பாஜகவினுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சிகள் தான் தொடர்ந்து வந்து நான் ஈடுபட்டு வருகிறேன் அப்படிங்கிற கருத்தை குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 25 இடங்களில் பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் அவ்வப்போது பல்வேறு மேடைகளில் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்து வந்ததையும் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக பாஜகவினுடைய தலைமையில் தானே கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் பாஜக வந்து ஒரு ஒற்றை பார்வை பார்த்தாலும் கூட அது வரக்கூடிய சூழலுக்கேற்ப நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு அளவில் முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தேவப்பிரியா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய டெல்லி பயணம் அப்படியே முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா கூட்டணி முடிவுக்கு பிறகு தற்போது முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க வேல்முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.